ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎஸ்சிபிஎல்இ தமிழ்நாடு. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது சிஎஸ்சிபிஎல்இக்கு ஒரு புதிய சர்வீஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது டிஜிபே லைட் இருக்குது பாருங்கள், அதில் வந்து ஆதார் பே அப்படின்ற ஒரு புதிய சர்வீஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போதைக்கு பீட்டா டெஸ்டிங்கில் வச்சுருக்காங்க, அதை பற்றி நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, அதாவது இதுக்கான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஆதார் பேவை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ சர்வீஸ் சார்ஜ் பேஸிக் ப்ராடக்ட்னு கொடுத்துருக்காங்க. இது முழுக்க முழுக்க உங்களுக்கு வந்து பார்த்தா சார்ஜ் வந்து பண்ண போகிறாங்க. எந்தளவுக்கு நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணிலும் அதுக்கேற்ற சார்ஜ் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. த டிரான்சாக்ஷன் அமௌண்ட் வில் பி செட்டில் இன் யுவர் வேலெட்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான டிரான்சாக்ஷன் அமௌண்ட் இன்சென்டிவ்லையுமே உங்களுடைய வேலெட்லேயே வந்து பார்த்தா செட்டில் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. த சார்ஜ் வில் பி டிடெக்டட் ஆஸ் ஃபாலோன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். சார்ஜ் வந்து எவ்வளோ டேட் பண்ணுறாங்கன்னா, ஸோ 100 ரூபாயிலேருந்து 250 வரைக்கும் நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணினா சர்வீஸ் சார்ஜை பொறுத்த வரைக்கும் 0.60 பைசாவை வந்து கொடுத்துருக்காங்க. இதுவே 250 ரூபாய்க்கு மேலே வந்து போகுதுன்னா 0.25% வந்து பார்த்தா பர்சன்டேஜ் அடிப்படையில் உங்களுக்கு வந்து பார்த்தா சார்ஜ் வந்து டிடெக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கான ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்கிரி கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஃபீச்சர்ஸை நீங்கள் எனேபிள் வந்து பண்ணுறதுக்கு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் வந்து பார்த்தா கான்டாக்ட் பண்ண சொல்லி ஆக்டிவேட் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் வந்து பார்த்தா டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம சேனல் வீடியோ வந்து போட்டிருக்கோம், டிஜிபே லேட்டுக்கான ஹெல்ப் டெஸ்க்கு அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணவே இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஆன்போர்டுக்கான ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கான ஆன்போர்ட் பண்ணுறதுக்கு 7 டேஸ் வந்து பார்த்தினா அப்ரூவல் கொடுத்து 7 டேஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. எப்படி நீங்கள் ஆன்போர்டு வந்து பண்ணலான்னா, இப்போ இந்த ஆதார் பே சர்வீஸ் ஆன்போர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டைரெக்டாக நீங்கள் டிஜிபே டேட்டை போயிட்டு கோ டு சர்வீஸ் இருக்கும், அதில் போயிட்டு ஆதார் பே அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஸோ கேட்டுக்கு இன்ஃபர்மேஷனை நீங்கள் வந்து ஃபில் பண்ணால் போதுமானது. உங்களுக்கு வந்து பார்த்தா சப்மிட் ஆகிடும். அதுக்கப்புறம் 7 நாட்களுக்குள்ள உங்களுக்கான ஆன்போர்டிங் ப்ராசஸ் வந்து பார்த்தா கம்ப்ளீட் ஆகிட்டு அந்த சர்வீஸ் எல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஆதார் பேயை பொறுத்த வரைக்கும் முழுக்க ஆதார் பேஸ் பண்ணி தான் நீங்கள் அமௌண்ட் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்ன பார்த்தா நான் யூஸ் பண்ணால் மட்டும்தான் இது என்ன ப்ராசஸ் அப்படின்றதே வந்து தெரிய வரும். கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் என்னென்னு நீங்கள் மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து ட்ரை பண்ணுறேன், எனக்கும் ஒர்க் ஆகும் பட்சத்தில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் வந்து பண்ணுறேன். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து பார்த்தோம் உங்களுக்கான புதிய சர்வீஸ். ஸோ எப்படி இருக்குன்றது நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பட்சம் லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.